கொண்டு விடாதீர்கள். அடுத்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னொரு உம்ரா செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வ ஸ்னூப. அந்த இரண்டு உம்ராக்களும் இருக்கின்றது. ஒரு உம்ராவுக்கு அடுத்து இன்னொரு உம்ரா நாம் செய்யும் பொழுது அந்த இரண்டு உம்ராக்களும் ஒரு மனிதனுடைய ஏழ்மையையும் போக்கி விடுகின்றன, அவனுடைய பாவங்களையும் அழித்து விடுகின்றன என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு உம்ரா ஏன் செய்யவில்லை என்பதற்கு காரணமாக ஏழ்மையை குறிப்பிடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். வசதி இல்லைங்க, பொருளாதாரம் பத்தல, சம்பளம் பத்தல என்ற காரணங்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த இரண்டு உம்ராக்களும் இன்ஃபியானில் ஃபக்ர, ஏழ்மையை அழித்து விடுகின்றன, இல்லாமல் ஆக்கி விடுகின்றன என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக உங்களுக்கு பொருளாதார வசதி ஏற்பட வேண்டுமா, வாழ்வு விருட்சமாக இருக்க வேண்டுமா, உம்ரா செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்து சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நன்மைகளை நமக்கு இந்த உம்ரா பெற்றுத் தருகின்றது. அருமையானவர்களே, இதனால் எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் உம்ரா செய்ய வேண்டும். அதே போன்று எப்பொழுது நாம் உம்ரா செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டோமோ, நியத்து செய்து விட்டோமோ, உள்ளத்தில் உறுதியாக கொண்டு விட்டோமோ, அன்றிலிருந்து நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் குறிப்பிடும் பொழுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபர்த ஃபீஹின் அல் ஹஜ்ஜ. ஹஜ் செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் எவர் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டாரோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், இந்த காலகட்டங்களில் அவர் தர்க்கங்களில் ஈடுபடுவதோ, பாவச் செயல்களில் ஈடுபடுவதோ, இது போன்ற விஷயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றார். அருமையானவர்களே, ஹஜ்ஜை பற்றி சொல்லி இருந்தாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன்னல் உம்ரத ஹியல் ஹஜ்ஜுல் அஸ்கர் என்பதாக சொன்னார்கள். உம்ரா இருக்கிறது ஒரு சிறிய ஹஜ்ஜாகும், உம்ரா என்பது ஒரு சிறிய ஹஜ்ஜாக இருக்கின்றது. காரணம் என்ன? ஹஜ்ஜில் என்னென்ன செயல்பாடுகளை நாம் செய்கிறோமோ அவற்றை தான் இந்த உம்ராவிலும் நாம் செய்கிறோம். அதனால இந்த ஹஜ்ஜ் என்பது, இந்த உம்ரா என்பதும் ஒரு சிறிய ஹஜ்ஜாக இருக்கின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக எப்படி நாம் ஹஜ்ஜ் செய்ய நியத்து வைத்து விட்டால் அந்த காலகட்டத்திலிருந்து ஹஜ்ஜ் செய்கின்றவரை நம்மை நாம் பரிசுத்தமானவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டுமோ, அதுபோன்று உம்ராவுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று அந்த நியத்து கொண்ட பிறகும் நம்மை நாம் பரிசுத்தமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சிறு சிறிய தவறுகளாய் இருந்தாலும் கூட அவற்றையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது போன்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஆலயத்தை, ஆதி இல்லத்தை நாம் தரிசிப்பதற்கு நாம் செல்லும் பொழுது தூய்மையானவர்களாக நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அருமையானவர்களே, இந்த ஹஜ் செய்வதினால், இந்த உம்ரா செய்வதினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது தெரியுமா? நாம் அந்த ஹரம் ஷரீஃபில் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் 100,000 நன்மைகள் கிடைக்கின்றன. அருமையானவர்களே, இப்னு ஜாசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தொழுகைக்கு 100,000 நன்மை என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இதை கணக்கிட்டு பார்ப்போம். அதாவது அந்த 100,000 நன்மைகள் என்பது எவ்வளவு நாட்கள் நாம் அமல் செய்தால், இபாதத்து செய்தால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கணக்கிட்டு பார்த்தோம். 56 வருடங்களும் 6 மாதங்களும் 56 வருடங்களும் 6 மாதங்களும் 6 மாதங்களுக்கு ஒரே ஒரு நாள் குறைவாக, இத்தனை நாட்கள் நாம் அமல் செய்தால்தான் அந்த 100,000 நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அந்த நன்மைகளை ஒரே ஒரு வேளை தொழுகையை அந்த ஹரம் ஷரீஃபிலே நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அதே போன்று இது ஒரு வேளை தொழுகைக்குரிய நன்மை. ஒரு நாள் தொழுகையினுடைய நன்மை என்ன தெரியும்? 282 வருடங்களும் 6 மாதங்களிலே 5 நாட்கள் குறைவாக என்று சொல்கிறார்கள். 282 வருடங்களும் 6 மாதங்களும் ஒரு மனிதன் தொழுதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் ஒரே ஒரு நாள் ஹரம் ஷரீஃபில் நிறைவேற்றுவதன் மூலமாக கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடக்கூடாது. எப்பொழுதெல்லாம்
எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றனவோ அப்பொழுதெல்லாம் இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி அருமையானவர்களே உம்ரா செய்வதற்குரிய அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அதே போன்று உம்ரா செய்ய செல்லக்கூடியவர்கள் முடிந்த அளவுக்கு நேரங்களை வீணாக்காமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்கள் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அருமையானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? கியாமத்து நாளையில நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் என்று தீர்ப்பாகிவிடும். அஸ்ஹாபுல் ஜன்னா ஒரு பக்கம் சுவனவாசிகள், அஸ்ஹாபுல் நார் நரகவாசிகள் ஒரு பக்கம். கணக்கு முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று சொன்னால் இந்த நரகத்திற்கும் சுவனத்திற்கும் மத்தியிலே ஒரு தடுப்பு இருக்கும். அந்த தடுப்பின் மேலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஏன் அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கும். நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சுவனமும் செல்ல முடியாமல் நரகமும் செல்ல முடியாமல் அந்த சுவற்றுக்கு மேலே அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு பெயர் அஸ்ஹாபுல் ஆராஃப் என்பதாக சொல்லப்படும். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் யோசிப்பார்கள், இந்த உலகில் அவர்கள் வீணாக்கினார்களே ஒவ்வொரு நிமிடம், அந்த ஒரு நிமிடத்தை பற்றி அப்பொழுது அவர்கள் சிந்திப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் நான் சொல்லி இருந்தால் இந்நேரம் நான் சொர்க்கத்துக்கு போயிருப்பேனே என்று தவித்துக் கொண்டிருப்பார்களே. அந்த நேரத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அத்தகைய ஒரு சந்தர்ப்பம் இந்த உம்ரா செல்லக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் நாம் அள்ளி கொள்ள வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளி கொள்ள வேண்டும். எவ்வளவு சதகாக்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு சதகாக்கள் செய்ய வேண்டும். எவ்வளவு குர்ஆன்கள் ஓத முடியுமோ அவ்வளவு குர்ஆன்கள் ஓத வேண்டும். எத்தனை முறை தவாஃப் செய்ய முடியுமோ அத்தனை தவாஃப்கள் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரம் அந்த ஹரம் ஷெரீஃபுக்கு உள்ளே அமர்ந்து நாம் கழிக்க முடியுமோ அவ்வளவு நேரத்தை அந்த ஹரம் ஷெரீஃபில் நாம் கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியங்கள், அந்த பொக்கிஷங்கள் நாளை கியாமத்து நாளையிலே இத்தகைய ஒரு சூழல் ஏற்படாமல் சுவனம் செல்வோமா நரகம் செல்வோமா என்ற அந்த தவிப்பு இல்லாமல் நேரடியாக சுவனம் செல்லக்கூடிய அந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். பொன் போன்றது அல்ல, பொன்னை விட விலை மதிப்பற்றது. இந்த காலத்திற்கு மதிப்பு என்று ஒன்று கிடையாது, அவ்வளவு வலிமையானது. அருமையானவர்களே, வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறானே, எதற்காக சொல்கிறான்? வெறுமனே அந்த காலத்தை குறிப்பிடுவதற்கா? இல்லை, அந்த காலத்தின் மதிப்பை நமக்கு உணர்த்துவதற்காக. அருமையானவர்களே, அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு சிலை செயலுக்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே நாம் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து நம்முடைய அந்த ஆமால் நாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டோலைகளை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி நாம் உம்ரா செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த உம்ரா செல்வதன் மூலமாக இன்னும் சில பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். அருமையானவர்களே, ஏராளமான பாக்கியங்கள் இருந்தாலும் அவற்றில் குறிப்பிட்டு சொல்வதென்று சொன்னால் அந்த ஆலயம், அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை கண்கூடாக நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறதே, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகில் வேறு என்ன இருந்து விட முடியும்? அருமையானவர்களே, அத்தகைய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்ரா செய்வதன் மூலமாக நமக்கு தருகின்றான். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அருமையானவர்களே, அதே போன்று அந்த காபாவை தரிசித்த பிறகு ஜம்ஜம் தண்ணீர் அருந்தக்கூடிய அந்த வாய்ப்பையும் நமக்கு வழங்குகின்றான். அருமையானவர்களே, ஜம்ஜம் தண்ணீர் என்பது சாதாரண தண்ணீர் அல்ல. நாம் நினைப்பது போன்று ஏதோ ஒரு ஒரு பரக்கத்து பொருந்திய நீர் என்று மாத்திரம் நாம் நினைத்து விடக் கூடாது. ஜம்ஜம் தண்ணீரை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஹைரு மா இன் அலா வஜ்ஹில் அர்த், இந்த பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாவற்றையும் விட இந்த பூமியில எத்தனை வகையான உயர்ந்த தண்ணீர் இருக்கின்றதோ அந்த உயர்ந்த தண்ணீர் எல்லாவற்றையும் விட இந்த ஜம்ஜம் தண்ணீர் தான் மிகச்சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லிவிட்டு, எதனால் அதற்கு அவ்வளவு சிறப்பு தெரியுமா? ஃபீஹி தாமுத்ரமி, ஃபீஹி தாமுத்ரமி, அந்த தண்ணீரிலே உணவும் இருக்கிறது. அந்த தண்ணீரை நல்லா பசிக்கிற ஒருத்தவன் வயிறு நிறைய குடிச்சான்னு வச்சுக்கிடுங்க, அவனுடைய பசி தீர்ந்துடும். அந்த தண்ணீரிலே உணவும் இருக்கிறது. ஓ ஷிஃபா உஸ்ஸுகமி, ஓ ஷிஃபா உஸ்ஸுகமி, நோயாளிகளுக்கு அதிலே மருந்தும் இருக்கிறது. அருமையானவர்களே, அவ்வளவு அற்புதமான ஒரு தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு வைத்திருக்கின்றான். அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் பொழுது இந்த பரக்கத்துகள், இந்த உலகிலே இருக்கக்கூடிய தண்ணீர்
நீர்களில் மிகச்சிறந்த அந்த தண்ணீரை பருகக்கூடிய அந்த பாக்கியமா சுபஹானஹு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உம்ராவுக்கு செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அந்த தண்ணீரை நாம் நிறைய அருந்த வேண்டும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எதை சொல்லி இருக்கின்றானோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்ணீரை பற்றி என்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அவையெல்லாம் சத்தியம், அவை உண்மை, நடந்தே தீரும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அந்த தண்ணீரை நாம் குடித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஏழ்மையும் நீங்கிவிடும், நம்முடைய நோயும் பறந்து விடும். அருமையானவர்களே, அத்தகைய ஒரு பாக்கியத்தை அந்த தண்ணீரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கின்றான். அந்த தண்ணீரும் அருந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. ஆக அருமையானவர்களே, இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த உம்ரா செய்வதன் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உம்ரா நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்கின்றோம். அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரௌலா ஷரீஃபிற்கு முன்பாக நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது. அருமையானவர்களே, காதல் காதல் இன்னைக்கு அழிஞ்சுகிட்டு இருக்காங்களே, இப்ப சமீபத்துல கூட காதலர் தினம்னு சொல்லிட்டு உலகமே நாரடிச்சாங்களே. அருமையானவர்களே, உண்மையான காதல் எப்ப தெரியுமா, அந்த ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரௌலா ஷரீஃபிற்கு முன்பாக நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொல்றோமே, அப்பொழுது ரெண்டு சொட்டு கண்ணீர் வடியும் பாருங்க. அந்த காதலுக்கு ஈடான காதல் இந்த உலகில் வேற எந்த காதலும் கிடையாது. அருமையானவர்களே, அந்த காதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவானாக. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையானவர்களே, இன்னும் உம்ரா தொடர்பான நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகு சொல்லப்பட இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் எல்லாரும் அமர்ந்து அந்த உம்ராவுடைய செய்திகளை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர்ரு ரவூஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூ يغفر لكم إنه هو الغفور الرحيم.